அண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 கோடி ரூபா இலஞ்சம் வேண்டியதாக ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் தேர்தல் காலத்தில் ஒரு பரப்புரைக்காக வைத்திருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த காலத்திலும் எங்களுடைய மக்களுடைய அரசியல் ரீதியான நகர்வுக்காக முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். அந்த வகையில் மக்களுக்கு துரோகம் செய்கின்ற வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு லஞ்சம் வாங்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் பொய்யான குற்றச்சாட்டை சொன்ன சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் அதை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்து பொய்யாக இருக்கின்ற பட்சத்தில் அவர் அதற்கு மாற்றீடாக என்ன செய்வார், அதை அந்த இளைஞம் வேண்டியதை நிரூபித்து காட்ட முடியுமா என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற கேள்வி. இன்று நீண்ட காலமாக வவுனியா மாவட்டத்தில் அரச அதிபருடைய மாவட்ட கச்சேரிக்குட்பட்ட திணைக்களத்தை நீண்ட காலமாக சிவசக்தி ஆனந்தன் பாவித்து கொண்டு வந்திருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இன்றைக்கு இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தினுடைய ஒரு கட்டிடம். நிரந்தரமாக சிவசக்தி ஆனந்தனுக்கு, ரிஷாத் பதுர்தீனுக்கு, சந்திரகுமாருக்கு நீண்ட காலமாகவே வழங்கப்பட்டிருந்தது. என்ன அடிப்படையில் அரசாங்கத்துக்கு சோரம் போய்விட்டு என்று கூறுகின்ற சிவசக்தி ஆனந்தன் என்ன அடிப்படையில் ஒரு மாவட்ட செயலகத்தினுடைய ஒரு கட்டிட தொகுதியை தன்னுடைய காரியாலயமாக பாவிப்பதற்கு அவர் எத்தனை கோடி வாங்கி மக்களுக்கு துரோகம் செய்தார் என்பதையும் அவர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தேர்தல் காலத்தில் பொய்யான குற்றச்சாட்டுகளை வைப்பதன் மூலம் மக்களை ஏமாற்றிவிட முடியாது. உண்மையில் நாங்கள் குற்றம் இழைத்திருந்தால் அப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. நாங்கள் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எங்களுடைய மக்களுக்கோ குறிப்பாக என்னை பொறுத்த வகையில் நான் தமிழ் தேசியத்தினுடைய தலைவருக்கோ வாழ்க்கையில் சார்ஸ் நிர்மல்நாதன் துரோகம் செய்ய மாட்டார். நான் தேர்தல் காலத்திலும் வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய தேசிய தலைவருடைய கொள்கைக்கு, தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய கொள்கைக்கு துரோகம் இழைக்கின்ற வகையில் எந்த காலத்திலும் நான் செயல்பட மாட்டேன். அப்படி ஒரு துரோகம் இழைக்கின்ற நிலை வந்தால், எங்களுடைய மக்களுக்கு துரோகம் இழைக்கின்ற நிலை வந்தால் நான் அரசியலிலிருந்து ஒதுங்குவேனே ஒழிய வரலாற்றில் துரோகம் செய்த ஒரு பதிவை நான் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.